இப்ப சொல்றேன், என் உடம்பில் ஒரு சத்துவத்தம் இருக்கும் வரை சந்திப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நினைத்துக் கொடுப்பது நானே பெயர் வைக்கிறேன். யாரும் எனக்கு எதிரிகள் கிடையாது. எதிரி சொன்னா எந்த பணி விடுவது கிடையாது. உங்களுக்கு என்ன தொழில், எதிர்க்கின்றவர்கள் என்ன தொழில் செய்வார்கள், என்று கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் சொன்னேன். எஸ்சி என்ற பட்டியலில் இருந்து வெளிவர வேண்டும். நாங்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் அல்ல. தண்ணீர் கூட
வேளாண் என்று சொல்லும் பொழுது வேளாண்மை செய்கின்ற சமுதாயம் தான் என் தாய்நாடு இருக்கிறது. ஒரு சிலர் கேட்கின்றார்கள், தியாகி இம்மானுவேல் என்ன சுதந்திர தியாகியா என்று ஒரு புத்தகத்தில் கேட்கின்றார்கள். நான் சொல்லவில்லை, ஆங்கிலேயரை ராணுவத்தில் இருந்த பொழுது ராணுவ பயிற்சி பெற்று இந்தியாவை காப்பாளருக்காக சென்றவர் தான் தியாகி இம்மானுவேல் சேகர் என்பதை அந்த முட்டாள்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் கேட்கின்றேன், நீங்க ஒரு பயிரை வைக்க வேண்டும் என்று தொகுதிக்கிறீர்கள், அவர் இந்த சுதந்திர தியாகியா? அரசியல் சூழ்ச்சியிலே நீங்கள் எல்லாம் மாட்டிக்கொண்டு ஒரு சில அரசியல் சண்டாளர்கள் தன்னுடைய சுய லாபத்திற்காக தேவனுடைய சிலையை வைத்திருக்கும் வகையிலே தேவேந்திரர் எதிர்த்தார்களா? பசுமன் உத்தரவுடைய தேவனுடைய கல்லூரியை நிறுவனம் செய்தீர்கள், இந்த தேவேந்திரர் எதிர்த்தார்களா? கண்ட எழுத்தருக்கெல்லாம் மகிமையை பெயர் வைத்தீர்கள், தேவேந்திரர்கள சமுதாயம் எதிர்க்கவில்லை. ஆனால் எங்களுடைய உரிமையை விட்டுக் கொடுக்க போகிறாரே, நாங்கள் எதிர்க்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இடம் கொடுப்பது என்னுடைய இடம், வந்து போகின்ற இடம் என்னுடைய வீடு, என்னுடைய வீட்டை மாற்றாருக்கு கொடுக்க முடியுமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதன் அடிப்படையில் தான் உரிமைக்காக பொறுப்பேற்பாளர்களாக இந்த அறிவை ஒப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். விமான நிலையத்திற்கு, மதுரை விமான நிலையத்திற்கு ஏன் விமான நிலையத்தை பெயர் அளிக்கக்கூடாது? எதற்காக வைக்கக் கூடாது? என்னுடைய இளைஞருக்கு பெயர் வைப்பதற்கு இவர்களை யார் கேட்பார்கள்? யார் இதைத்தான் நாங்கள் இருக்கின்றோம். அரசியல் ஒரு சில கோரிக்கைகள் எப்படியாவது மக்களுக்குள்ள சந்தேகம் வர வேண்டும் என்று சொல்லி தேவரும் தேவர்களும் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது என்பதற்காக விஷத்தை தூவிவிட்டு அவன் நேசிலே படுத்து உறங்கிக் கொண்டிருக்கின்றான். இப்பொழுது அவசியமா? இந்த பிரச்சனை தேவையானதா? நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது, ஆனால் தன்னுடைய சமுதாயத்துடைய சகோதரர் குறிப்பாக தேவேந்திரர்கள் வேளாண்மைய பெயரை விடுவார் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக இருக்கிறது. என்ன காரணம்? இடம் கொடுத்தார்கள், எவன் கொடுத்தது, யாருக்கு இடம் கொடுத்தார்கள்? இது தேவேந்திரர்கள் மக்கள், உழவு குடி மக்கள், விவசாய குடி மக்கள், வேளாண் மருந்தினர், மாற்றாங்கத்தில் கையேந்தார்கள் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள பெருமையான
ஆனால் வேளாண் குடி மரபின் அவருக்கு வைக்க வேண்டிய தியாகி இமானுவேல் சேதம் என்று தொடங்கி அனைத்து சாதி சமுதாய மக்களை அன்பாக கேட்கின்றேன். வேளாண் குடி கொடுத்த இடத்தை எங்களுடைய இடத்தை அள்ளி கொடுத்து விட்டு நாங்கள் சும்மா இருக்க முடியுமா என்பதை சிந்தித்துமா அப்படி கொடுக்கி சொன்னா மதுரை இருக்கிற இடத்தை கூட எனக்கு கூட நான் உங்களுக்காக தரேன். என்னுடைய மக்கள் உழைக்கின்ற மக்களை வந்திக்க வேண்டாம், அவர்களை தூண்டிவிட வேண்டாம், கலவரத்தை ஏற்படுத்த வேண்டாம். அன்புக்கு அடிபடுகின்றவர்கள், அதிகாரத்தை எதிர்க்கின்றவர்கள், பண்புக்கு பாசமாக பழகின்றவர்கள் பைத்தியக்காரன் என்று சொன்னால் சிம்ம சொப்பனமாக விளங்குகின்றவர்கள் என்னுடைய என்பதை சொல்லி யாரும் உரிமையை விட்டுக் கொடுக்க வேண்டாம். அந்த நிலை ஏற்படும் பொழுது ஈதிலே இருந்து இறங்கி போராட நான் தயாராக இருக்கின்றேன். அனைவரும் தயாராக வேண்டும் என்று சொல்லி பாரத மக்களே வளர்ந்த ஒற்றுமை நம்முடைய இடம் இமானுவேலுடைய விமான நிலையம் அமைக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி நிச்சயமாக விடமாற்றோம் போறேன்.